ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டென்த்தில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்டடி பிளான் 30 டேஸ் பிளானில் வந்துட்டு day 4 பார்க்க போகிறோம். சாரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு எழுதியிருக்கு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஓகே, இது மண்டே நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன். மண்டே எவ்வளோ நேரம் படிக்கணும்? சண்டே தவிர மற்ற எல்லா நாளுமே 5 மணி நேரம் படிக்கணும், கரெக்டாக. சோஷியல் 1 ஹவர் படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மொத்த சோஷியலையும் எல்லா 2 மார்க்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 2 லெசன் செலக்ட் பண்ணி அதில் இருக்க பெரிய க்வெஸ்சன்ஸ் மட்டும் படித்து முடிங்க. சயின்ஸில் 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசன், அதாவது ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் லெசனில் 2 மார்க்ஸ் வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டோம். செகண்ட் லெசனில் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் இன்றைக்கி நீங்கள் படிக்கணும். அடுத்து மேக்ஸ். மேக்ஸில் வந்துட்டு chapter 3 ஸ்கிப் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், chapter 4 போகிறோம். chapter 4 மொத்தம் 34 எக்ஸாம்பிள் இருக்குது. அதில் நீங்கள் 17 எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி போட்டு பார்க்குறீங்க, ஓகேவா? இங்கிலீஷில் 30 நிமிஷம் எடுத்து ப்ரோஸ் 4 நீங்கள் என்ன பண்ணோம், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாக முடிக்கிறீங்க. தமிழில் வந்து EL2 சிறுவினான் குருவினார்னே படிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க நீங்கள், தமிழில் 30 நிமிஷம் எடுத்து EL2 இருக்கிற நெடுவினாவை படித்து முடிக்கிறீங்க. ஸோ மண்டேக்குரிய போர்ஷன்ஸ் இவ்வளோ தான். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். பை பை.